சூப்பர் படம் எல்லாம் இருக்கு. சூப்பர் சூப்பர் படம் நல்லா இருக்கு. நினச்சு பார்க்காத படம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு பிரதர், சூப்பரான படம். அவரு தான் சூப்பராக பண்ணியிருந்தாரு, சாரை விட நல்லா பண்ணியிருக்காரு. அவர் நல்லா ஃபியூச்சர் இருக்கு. நல்லா இருக்கு நல்லா பண்ணியிருக்காரு. படம் சூப்பராக இருக்கு சார். நல்லா பண்ணலாம் சார், சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கு. விஜய் சேது ஆக்டிங் சூப்பர். ஆக்சுவலி அவரோட இயல்பான நடிப்பு நல்லா இருக்கு சார். கண்டிப்பாக நல்லா ஓடும் படம். அப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி எங்களுக்கு தெரியல, அப்புறம் பார்த்தா தான் விஜய் சேதுபதியோட பையன் சொன்னாங்க. நல்லா அவரோட பர ஃபஸ்ட்டு படத்துலேயே நல்லா பண்ணியிருக்காரு சார். ஆக்சுவலி அந்த விஜய் சேதுபதி சார் ஆல்ரெடி சொல்லியிருப்பார், இந்த கேரக்டருக்கு வந்து அஞ்சலி போட்டுருந்தான். அந்த ஆக்சுவலி சொல்கிறப்ப கூட தெரியல, ஆனால் நேரில் வந்து பார்க்குறப்ப உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காங்க, இயல்பாக பண்ணியிருக்காங்க. சூப்பர் சம மக்க உள்ள போய் பாருங்கள். ஏன் பெற்ற இன்பம் பெருக கதை சரியில்லை. ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி எடுத்திருக்காங்க, செகண்ட் ஹாஃப் ஏதோ மாதிரி எடுத்திருக்காங்க. என்ன சொல்ல, ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ப்ரோ யாருமே. நல்லா இல்லைன்னு யாரும் சொல்கிறாங்க. நான் கூட்டிகிட்டு வாங்க, நான் என் கை காசு போட்டு நான் உள்ளே கூட்டிகிட்டு படம் பார்க்க வைக்கிறேன் ப்ரோ. என் படம் நல்லா தான் இருக்குது ப்ரோ. ஆக்ஷன் நல்லா இருக்குது, லவ் கம்மியாக தான் இருக்குது, ஆக்ஷனும் அதிகமாக இருக்குது. விஜய் சேது ஆக்டிங் சொல்ல தேவையில்ல, அவர் நிறைய படத்தில் மாஸ்டர் தான் கொடுத்துருப்பார். அவர் பையனும் ஈக்குவலாக கொடுக்குறாரு. நிறைய படத்தில் ஆரம்பித்தார்னா விஜய் சேது வீக்கில் வந்துடுவாங்க. அஞ்சலி சொல்லவே தேவையில்ல, அஞ்சலியும் நிறைய கொஞ்ச நேரம் வந்தாலும் அஞ்சலி நிறையா மாஸ்டர் கொடுத்துருக்காங்க. சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது ப்ரோ. யுவன் சங்கர் ராஜா அவருக்கு சாங் சொல்ல வேணாம். கடைசி சாங் நல்லா இருக்குது, மெலோடியாக நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு சாங்கும் நல்லா இருக்கும். ஆக்ஷன் தான் ப்ரோ நிறையா இருக்குது படத்தில். ஃபைட் சீன்லாம் நல்லா இருக்குது ப்ரோ. புரியல, ஹிட் ஆகிடும் ப்ரோ. இதேமாரி படம் எடுத்தாருன்னா ஹிட் ஆகிடும். லவ் கம்மியாகிட்டு ஆக்ஷன் அதிகமாக கொடுத்தாருன்னா ஹிட் ஆகிடும் ப்ரோ. ஏன்னா இப்போ எல்லாருமே லவ் சீன்ஸ் தான் அதிகமாக தராங்க. இப்போ எல்லாருமே யூத் வந்து ஆக்ஷன் தான் லைக் பண்ணுறாங்க. இப்போ லவ் கம்மியாகிட்டு ஆக்ஷன் கொடுத்தாலே படம் ஹிட் ஆகிடும் ப்ரோ.